சுவாமி விவேகானந்தரின் பொன்மொழிகள். நானாக வேலை செய்யாவிட்டாலும் இளைஞர்களை இந்தியாவெங்கும் அனுப்பி மீண்டும் ஒருமுறை கிளர்ச்சி செய்யப் போகிறேன். இதயத்தை துயரம் வாட்டும்போது, தன்னம்பிக்கை முற்றிலும் நம்மை விட்டு அகலும் நிலை வரும்போது அகத்தே உள்ள பிரம்ம ஜோதி ஒளிர்கிறது. எதை கொடுத்தாவது வாழ்க்கையில் நாம் பெற வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், அதுதான் அன்பு. எல்லையற்று விரிந்த கடல் போல ஆழமான அன்பு. வாழ்க்கை என்பது துக்கம், துக்கத்தை தவிர வேறில்லை என்பதை நான் கற்றுக்கொண்ட பெரிய பாடம். நான் மீண்டும் ஒருமுறை பிறவி எடுத்து வர வேண்டும் என்று எனக்கு கடவுளாக இருந்த ஒருவர் சொன்னார். அப்படியே அது நடக்கட்டும். இந்து மதம், இஸ்லாம் ஆகிய இருபெரும் மதங்களின் சேர்க்கையே நமது தாய்நாட்டிற்கு ஒரே நம்பிக்கை. நீண்ட காலத்திற்கு முன்பு வாழ்க்கையை துறந்த போதே மரணத்தை வென்றுவிட்டேன். பணியை பற்றிய கவலை மட்டும்தான் என்னிடம் உள்ளது. மனிதனை தெய்வமாக கருதுவது மிக கடினம், ஆனால் முயற்சி செய்தால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். ரிஷியோ, முனிவரோ, தேவரோ யாருக்கும் சமுதாயத்தின் மீது நியதிகளை திணிப்பதற்கு அதிகாரம் கிடையாது. தன்னை பற்றி மிகவும் எச்சரிக்கையாக உள்ளவன் அடிக்கடி ஆபத்தில் விழுகிறான். இதுதான் வாழ்க்கையில் கண்டது. என்னுடன் சேர்ந்து வேலை செய்ய விரும்பாதவனுக்கு நான் கூறுவது இதுதான், நண்பா, நீ உன் வழியில் போய்விடு. ஓர் அடி கிடைத்தால் இரட்டிப்பு கோபத்துடன் 10 அடி திருப்பி அடிக்க வேண்டும். அப்படி செய்தால் மட்டுமே அவன் ஒரு ஆண்மகன். எனது ஆனந்தத்திற்கு வேறு யாரும் தேவையில்லை. காலம் காலமாக நான் தனியாகவே உள்ளேன். ஏனென்றால் நான் முக்தனாகவே இருந்தேன். யார் தன்னில் மட்டும் ஆனந்தம் காண்கிறானோ, தன்னுள்ளேயே ஆசைகளின் நிறைவை காண்கிறானோ, அவன்தான் பாடங்களை கற்றவன். இது ஒரு கனவு உலகம். இங்கே ஒருவன் இன்பத்தை அனுபவிக்கிறானா, துன்பத்தை அனுபவிக்கிறானா என்பது பொருட்டே அல்ல. இரண்டும் கனவுகள். பற்று வைப்பது, பற்றை விடுவது இரண்டும் பூரணமாக வளர்க்கப்பட்டால் அவை மனிதனை உயர்ந்தவனாக, மகிழ்ச்சி நிறைந்தவனாக ஆக்கும். தன் முயற்சியாலேயே தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்பது எல்லா விஷயங்களிலும் உண்மையாக பொருந்தும். எல்லா செயல்களிலும் ஆரம்பத்தில் பல தடைகள் இருக்கத்தான் செய்யும். காலப்போக்கில் பாதை சீராகிவிடும். உன்னிடம் எல்லையற்ற பொறுமையும் விடாமுயற்சியும் இருக்குமானால் வெற்றி வந்தே தீரும். இதயத்தின் நாடிகள் 108. அதில் கருணை மையம் என்று அழைக்கப்படும் இடம் உள்ளதே, அங்குதான் ஆன்மாவின் கோட்டை உள்ளது. நாம் நூல்களை படிக்கலாம், சொற்பொழிவுகளை கேட்கலாம், ஆனாலும் அனுபவம் ஒன்றுதான் கண்களை திறந்துவிடுகின்ற ஒரே ஆசிரியர். நான் அடுத்த நிலைக்கு போகிறேன். பேச்சினால் அல்ல, ஸ்ரீராமகிருஷ்ணரை போல் ஸ்பரிசத்தால் ஆன்மீகத்தை வழங்குகின்ற நிலை அது. ஓ சூரிய தேவனே, உனக்குள் பிரகாசிப்பது எது என்பதை கண்டுகொண்டேன். உன்னுள் இருக்கும் உண்மையை நான் காண்கிறேன். உன்னுள் இருப்பதே என்னுள்ளும் இருக்கிறது. நானே அது.